அறிவலை நேர்களுக்கு அன்பு வணக்கம். உழவுக்கு உயிரூட்டுவோம். தக்காளி விலை ஏறிவிட்டது, வெங்காய விலையோ விஷம் போல் ஏறுது, பருப்பு விலை ஏறிப்போச்சு, பால் விலை விருன்னு ஏறுது. இவைகள் தான் பொதுமக்களின் தினசரி குமுறல்கள். நம்ம நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். நம்ம இரவு பகல கண் விழிச்சு கம்ப்யூட்டர்ல என்ன வேலை வேணாலும் செய்யலாம், ஆனா அதிலிருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் விளைவிக்க முடியாது. சோறு வேணும்னா சேத்தில் இறங்கி தான் ஆகணும். விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் ஆகும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனைத்தும் மளிகைப் பொருட்களை சந்தைப்படுத்துகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக விலையை ஏற்றி கொண்டே போவார்கள். மக்களிடம் பணம் இருந்தாலும் பொருள் வாங்க முடியாம திண்டாடுவாங்க. எனவே விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நிலம் இல்லாவிட்டாலும் இயற்கை விவசாயம் சாத்தியமே. சென்னை பெண்ணின் புதிய முயற்சி 29/11/2018 விகடன் வெளியீடு பார்ப்போம். சென்னை போன்ற நகரங்களில் விவசாயம் என்பதை நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகும். சூழ்நிலையில் நிலம் இல்லாவிட்டாலும் இயற்கை விவசாயம் சாத்தியம் என்று வாக்குறுதி தருகிறார் சென்னையை சேர்ந்த இயற்கை விவசாயி அர்ச்சனா. அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் பட்டதாரியான இவர் படித்த இளைஞர்கள் நிறைய பேரை விவசாயத்துக்கு கொண்டு வரணும் முடிவெடுத்தாங்க. சென்னைக்கு அருகில் உள்ள இடங்களை தேர்வு செய்து அந்த நிலத்திற்கு உரிய விவசாயிகளிடம் 5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதை 1000 சதுரடி நிலங்களாக பிரித்து 30 குடும்பங்கள் சேர்ந்து கூட்டு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. விவசாயத்தை மீட்டெடுக்கும் ஆர்வம் கொண்ட நிறைய பேர் இந்த திட்டத்தில் கைகோர்த்தாங்க. விதை விதைப்பதில் ஆரம்பித்து அறுவடை செய்வது வரை எல்லாமே அவர்களே செய்ய வேண்டும். ஆனால் விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட பலருக்கு அதன் அடிப்படை பற்றி தெரியல. அதனால விவசாயிகளை கொண்டு பயிற்சிகள் கொடுத்தோம். இதுவரை 25 குடும்பங்கள் எங்களுடைய விவசாய திட்டத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தைகளுடன் விவசாயம் செய்வதை பார்க்கிறப்ப விவசாயத்துக்கு அழிவே இல்லைன்னு உணர முடிகிறது. விவசாயம் செய்யும் ஒவ்வொருவரும் வாரம் 7 கிலோ காய்கறிகளை இயற்கை முறையில் விளைவித்து எடுத்துச் செல்கின்றனர். இதை கேள்விப்பட்ட பலரும் விவசாயம் செய்ய எங்களை அணுகுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விவசாயம் கற்றுக் கொடுக்க ஆர்வமாக இருக்கிறோம் என்றார் புன்னகையோடு விவசாயி அர்ச்சனா. செழித்து வளரட்டும் விவசாயம். அனைவரும் ஒன்றிணைந்து கை கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் வே பிரியா, 9th T4 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி.